2014 இவங்க ஆட்சிக்கு வரும்போது $300 பில்லியன் இருந்தது. இன்றைக்கி தேதியில் நம்ம $610 பில்லியன் இருக்கோம். 600 வச்சுக்கோம். ஸோ 155-175 ஆயிருக்கணும். அந்த 20 லட்சம் கோடிகளை வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுத்ததுனால, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் கொடுத்தது மூலமாக நிறைய வரி வருமானம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணி அந்த 20 லட்சம் கோடிகள் சேமிப்பு பண்ணினதுனால தான் இப்போ 155 இருக்குது. இங்கே வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கம்மியாக காமிச்சு நல்லா வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாட்டி மக்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்கி ஓட்டு வாங்கி அதுக்காக இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சோம். ஸோ 10 லட்சம் கோடிகள் போன வாட்டி போட்டது வந்து மேபி 7.5 குறைச்சிடுவாங்க, 5 லட்சம் கோடிகளாக குறைச்சிடுவாங்கன்னு நினச்சோம். அவங்க அதெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி ஒரு 11% இன்க்ரீஸ் கொடுத்து. இப்போ இந்த பட்ஜெட்டு வந்து ஏற்கனவே 9-10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடந்துருச்சு, அதோடய பல சாதனைகள் அந்த பட்ஜெட் அறிக்கையில் சொல்லியிருந்தால் கூட, பல எதிர்க்கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, லோன் அது வந்து 3 மடங்கு அதிகமாகிடுச்சு, இதில் என்ன பெரிய சாதனை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையான கருத்து அல்ல, மாற்று கருத்தே இல்லை. 55 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்த NDA அரசாங்கம் வரும்போது 2014 இருந்தது, இப்போ 155 லட்சம் கோடி ரூபாய்கள் ஆகியிருக்கு, 200% உயர்ந்திருக்கிறது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்போது அந்த 55 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் அந்த NDA அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இல்லையா, வரும்போது சராசரியாக ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ரெவன்யூ சர்ப்ளஸ் என்றைக்குமே இருக்காது, டெபிசிட்டில். ஏன்னா வந்து மக்களுக்காக கொண்டு வரும்போது கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்றைக்குமே ரெவன்யூ சர்ப்ளஸ் இருந்தது இல்லை. சில மாநிலங்கள் இருக்குது, பட் மத்திய அளவில் கிடையாது. ஸோ அந்த 55 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு வந்து ஆன் ஆவரேஜ் ஒரு 8% வட்டி வருடா வருடம் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ ஒரு 9.5 வருடங்கள் முடிஞ்சு போச்சு, 9.75 வருஷம் வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஆட் பண்ணினே வந்தீங்கன்னா 8% வட்டி போட்டு அந்த வட்டிக்கு வட்டி மேலே போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியல 120 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் அப்படியே இருந்திருக்கும். 155-120 லட்சம் கோடிகள் பிகாஸ் ஆஃப் 55 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆர் பேயபிள் ஆன் அந்த 55 லட்சம் கோடி ரூபாய்கள். ஸோ 120 லட்சம் கோடி இன்றைக்கி அப்படியே கடனில் வச்சுட்டுருக்கோம் நம்ம. அங்கேருந்து நம்ம ஹின்னரேட் பண்ணது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நடுவில் வந்து ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சது, இன்டர்நேஷ்னல் இதில் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சது. அதனால் வந்து அது ப்ளஸ் ரஷ்யா உக்ரைனில் வந்து நம்ம வந்து ரூபலில் வாங்கினோம், அதனால் கொஞ்சம் ஃபாரின் கரன்சி நமக்கு சேவ் ஆச்சு, ரிசர்வ்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இம்ப்ரூவ் ஆனது பார்த்திங்கன்னா இங்கே 2014 இவங்க ஆட்சிக்கு வரும்போது $300 பில்லியன் இருந்தது, இன்றைக்கி தேதியில் நம்ம $610 பில்லியன் இருக்கோம், 600 வச்சுக்கோங்க. ஸோ $300 பில்லியன் அது அப்படியே நீங்கள் ரூபாயில் மாற்றினீங்கன்னா ஒரு 24 லட்சம் கோடி ரூபாய்கள். ஸோ அந்த 120 + 120 + 20 லட்சம் 144 லட்சம் கோடிகள். இது வந்து லோக்கல் கரன்சியில் டிரான்சாக்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய லாபம்னு எடுத்துக்கலாமா? ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. அதாவது நம்ம வந்து லோக்கல் கரன்சியில் பண்ணுறதுனால வந்த இது $60 per barrel ஃபிக்ஸ் பண்ணாங்க ரேட். உங்களுக்கு தெரியும் ஜெய்சங்கர் ஐயா வந்து ரஷ்யாவோட வந்து $60 நான் வாங்குவேன்னு சொன்னார். ஏன்னா அப்போ $80 இருந்தது, அதுக்கே ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. யூரோப்லலாம் போயிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணார், யூரோப்பில் உள்ளவங்களாம் உங்கள் மேலே சாங்ஷன் போடுவான்னா. நான் சொன்னேன் என்னோடய நாட்டை நடத்துறதுக்கு எனக்கு தெரியும், உனக்கு வேணா நீ அவன்ட்டு வந்து வாங்கிக்கோ, உன் கேஸை மட்டும் நீ அவன்ட்டு வந்து வாங்குற, என்ன எப்படி பெட்ரோல் வாங்காதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக கேட்டார் அவர். அதெல்லாம் நம்ம தரவுகளில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நெகோசியேஷனில் போய் $60 per barrel வாங்கினதுனால ப்ளஸ் அந்த லோக்கல் கரன்சியில் வாங்கினதுனால நமக்கு வந்து சேமிப்பு வந்தது. அந்த சேமிப்பு அப்படியே அங்கே இருக்குது, யார் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடல. $300 பில்லியன் இருந்தது, $600 பில்லியன் ஆகிருக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் நம்ம வந்து ஃபாரின் கரன்சி வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24 லட்சம் கோடிகள். அந்த 24 + இங்கே 140 லட்சம் கோடிகள் இது வந்து கடனுக்கு உண்டான ரீசன். இன்னொரு 111 லட்சம் கோடிகள் இருக்க வச்சுக்கோங்க. நடுவில் உங்களுக்கு தெரியும் ஆத்ம நிர்பர் பாரத் போது இந்த இடைக்கால பட்ஜெட் மாதிரி அப்போ ஒரு இடைக்கால பட்ஜெட் கொடுத்தாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்டோட இதுவே பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பே பார்த்தீங்கன்னா முழு பட்ஜெட்டோட மதிப்பு 28 லட்சம் கோடிகள். நம்மளோட சராசரி பட்ஜெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா 25-30 லட்சம் கோடிகள் இருக்கும். அன்றைக்கி கொடுத்த பணம் ஆத்ம நிர்பர் பாரத் 1.0, 2.0, 3.0 பார்த்தீங்கன்னா ஒரு 28 லட்சம் கோடிகள். அந்த 28 இந்த 144 கூட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து 175 லட்சம் கோடிகள் வந்துடும். ஸோ 155-175 ஆயிருக்கணும். அந்த 20 லட்சம் கோடிகளை வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுத்ததுனால, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் கொடுத்தது மூலமாக நிறைய வரி வருமானம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணி அந்த 20 லட்சம் கோடிகள் சேமிப்பு பண்ணினதுனால தான் இப்போ 155 இருக்குது. ஸோ கடன் எதுக்காக வாங்குகிறோம், எப்போ வாங்குகிறோம், அதெல்லாம் பார்க்கணும்.
இன்னொன்று இந்த பட்ஜெட்டில் இன்னும் முக்கியமாக ஒரு குறிப்பிடுற ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11.11 லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்காக உருவாக்குறாங்க, செலவு பண்ணுறாங்க. இந்த கடன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கடன்லாம் தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடந்த ஒரு 3 வருடங்களாக முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 7.5 லாக் கரோட்ஸ், போன வருஷம் 10 லட்சம் கோடிகள். நான் என்ன நினச்சோம் அப்படின்னா வந்து இப்போ எலெக்ஷன் இயராக இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து கம்மியாக காமிச்சு நல்லா வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாட்டி மக்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்கி ஓட்டு வாங்கி அதுக்காக இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சோம். ஸோ 10 லட்சம் கோடிகள் போன வாட்டி போட்டது வந்து மேபி 7.5 குறைச்சிடுவாங்களா 5 லட்சம் கோடிகளாக குறைச்சிடுவாங்கன்னு நினச்சோம், அவங்க அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு 11% இன்க்ரீஸ் கொடுத்து 11 லட்சம் கோடிகள் வந்து அடுத்த வருஷத்தோட கட்டமைப்புகளுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ண போகிறோம். இதுதான் சொன்னேன் நான், 2047 நீங்கள் சொன்னது தான், 2047 ரோட் மேப் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் கோடிகள் போட்டாச்சு, இந்த அடுத்த வருகின்ற நிதியாண்டில் 11 லட்சம் கோடிகள் போட்டால் 33 லட்சம் கோடிகள் 2047 நம்ம வந்து ஒரு வல்லரசாக உருவாவதற்கு. ஏன்னா நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம்னா இப்போ வந்து 2027 $5 trillion வரணும், 2030 $7 trillion வரணும். அதுக்கெல்லாம் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணினாதான் அவங்க ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 1 ரூபா போட்டால் ஒரு 3 ரூபாயோ 4 ரூபாயோ மல்டிப்ளையர் எஃபெக்டில் என்னோடய ஜிடிபி வந்து வளர ஆரம்பிக்கும் ஒரு 3-4 வருடங்களுக்கு தண்டி. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா, ஸோ கடன் வாங்கியிருக்காங்க பட் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக வாங்கியிருக்கிறாங்க, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொடுப்பதற்காக வாங்கியிருக்கிறாங்க, அதை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும்.